எனக்கு பாருங்க குளிரது முடியல எழும்பி குளிக்கிறது. அவனுக்கு இப்போ மோட்டர் சைக்கிள் எங்க என்ன லோன் என்ன மாதிரி எடுக்கிறான்னு தெரியல. இந்த மூளை விட்டுக்கார மெனிசி பொல்லாத மெனிசியப்பா. நாளையில இருந்து சமையலுக்கு ஒரு ஆளை போடுவோம் இல்லாட்டி. எனக்கு மாதம் ஏதோலாம் தருவாங்க நீ காசு. என்ன தம்பி எழும்பிட்டாரு? ஆமாப்பா எழும்பிட்டேன். நாங்க டீய கொண்டே குடுங்க. பல்ல திட்டணுங்கப்பா, பல்ல திட்ட சொல்லுங்க. அவரு அவன் வேலைக்கு போற ஆளுக்கு நீ அவன் நேரம் கெடுத்தா மாதிரி முட்டையால் பொறிச்சிட்டியலே. நேற்றைய மாதிரி சாப்பாடுகளை கொஞ்சம் கூட கொடுங்க. அங்க அவனோட வேலை சீராக்களை கொடுக்க வேண்டி வரும். அவன் ஒரு கிழமையா வேலையை போறான். நீங்க இன்னும் ஆயத்தப்படுத்தாம இருக்கிறேன். பொறிச்சிட்டேனப்பா, பொறிச்சிட்டேன். நான் எத்தனை மணிக்கு 3 மணிக்கு எழும்பி எல்லாம் வேலை செஞ்சுட்டேன். நீங்க டீய குடுங்க, டீய குடுங்க. நேரம் வாங்கலாம். மீனே பொறிச்சிருக்கலாம். எல்லாம் பொறிச்சிட்டேனப்பா, பொறிச்சிட்டேனப்பா. இந்த அப்பன் நேரம் போகுது வேலைக்கு. தெரியுமே சம்பளம் அவன் ஒண்ணும் சொல்ல இல்ல. 60க்கு மேல போடாக்கி இனி பிரச்சனை இல்ல. அது முதல் வேலை செய்யாம இருந்து குளப்படி விட்டு கொண்ட முடிய சொன்னது. இப்பதான் அவன் ஒரு கிலோ ஒழுங்கா வேலைக்குள்ள போறான். பிரேன் பழைய கதையை காட்டி கொண்டிருக்கிறேன். சரி அவன் எழும்பிட்டாதானே சாப்பாடுகள் படிவெல்லாம் படி அது சுத்தபத்தமா சுராட்சி டிப்பானுகளை கொடுக்கும். ஆனா தண்ணி விட்டு வச்ச நீங்க கொஞ்சம் பெருசா வேண்டி கொடுப்பாமா. சின்ன நகரத்துல அதை வாங்கறப்பா ஒரு கிழமை ஆச்சு. உங்க ஊர்ல போய் நெல்லி அடியில வாங்க தெரியாம இருக்கிறான் அப்பா. ஐயோ என்ன டீ குடிச்சிட்டியா? இப்போ இது என்ன கேக்குது? சீனி போட இல்லையா? எதுக்கு சீனியா போட இல்லையா? குடிச்சு பாருங்க. ஒரு பொறு பாருவான் சீனியை போட்டு கொண்டு வா. உனக்கு சொன்னா அந்த அங்கர்கள் இதுகளை கூட போட சொல்லு. மயிலோ ஓட்டுருக்கலாம் இல்லையா? இதுக்கு போடு, கொஞ்சம் சீனியை போடு. சீனி கணக்கா போடுங்க. அப்புறம் உங்களை மாதிரி எனக்கு சலரோவம் வந்து விட்டுரும். இந்த கொண்டு வாங்க. இந்த சம்பளம் எவ்வளவுடா? இப்ப கணக்கா கிடக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஒரு சிக்கலும் இல்ல. நீங்க ஒரு வாரம் சேட்டாயம் பண்ணி போனோம். நடுவே சம்பளம் சம்பளம் ஒன்று கட்டுக்கொண்டு அதை விட அது போல கிடக்கு. புதுக்குழமையா சம்பளம் என்ன? சம்பளம் என்ன? மறுபடி அயன் பண்ணுங்க. ஓ நீ இதெல்லாம் நீ எல்லாம் அயன் பண்ண வேணும் அப்பா. ஏன் கத்த கத்த வைக்கிற விடிய காலம் என்ன? இங்கே வீடுகள்லாம் நிறைய சத்தம் போடாயங்கோ. சரி சரி சரி. நான் உங்களுக்கு எனக்கு வந்து இந்த வீடுகள்லாம் சத்தம் போட்டு இறைச்சலாக கிடந்தா எனக்கு பிடிக்காது. வீடுண்டா அமைதியா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த வீட்டுக்கா இந்த வீட்டுக்கு இந்த ஷர்ட் தம்பி சரியோடா? ஓ நல்ல ஷர்ட் இது. உங்களுக்கு தெரியும்தானே திங்கக்கிழமைண்டா நீலம் தான் போடுவேன். செவ்வாயில தான் பச்சை, புதன்ல மஞ்சள், வியாழன்ல நாவல், வெள்ளியில கருப்பு. விளங்குதா? இந்த ஆர்டர்ல ஏன் பண்ணணும் அப்பா? ஆர்டர் மாறினா எனக்கு பிடிக்காது. சரி. ஜீன்ஸ் என்ன கலர்? ஜீன்ஸ் இப்போ அந்த ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஒன்று. ஆஷ் கலர் அதுதான். சரி சரி. மாறிக்கிறி கருப்பு எடுக்கிற இல்லை. சத்தம் போடாத, சத்தம் போட அயன் பண்ணி வைக்கிறேன். இடையில பழைய மாதிரியும் கீட் ஆகுது மனுஷன். இருக்கட்டும். ஒரு கிழமையா வேலைக்கு போய் எனக்கு இவ்வளவு பாடுபாடாக கிடக்கப்பா. ரெண்டு வைங்க, ரெண்டு வைங்க. ஒரு முட்டை ரெண்டு முட்டை மூன்று முட்டையை வையப்பா. எனக்கு சத்த
சரி 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 சத்தமா என் பதறா பின்ன பிள்ளை ஒரு கிழமையா வேலைக்கு போது நீ கடை கண்டெல்லாம் செய்ய போன நான் என்ன கேட்காம பிள்ளை கூட கூட வச்சு கொடு சம்பளம் அப்பா அயன் பண்ணியாச்சு அயன் பண்ணியாச்சு நீங்கள் முதல் அந்த தோச்சு போட்ட சொக்ஸ் எடுத்து வந்து சப்பாத்து கிட்ட வைங்கோ சரி வைக்கிறேன் வைக்கிறேன் சப்பாத்து போட்டுக்கொண்டு தான் வேலைக்கு போவோம் ஒரு ஆபீஸ்ல ஆபீஸ்ல ஒவ்வொரு நாளும் பார்ப்பாங்க சரி சரி தம்பி சப்பாத்து இதுதான் ஓ இதுதான் சப்பாத்து சரி சரி கொண்டு வைங்கோ இதுக்கு அந்த போலீஸ் மேன் ஒண்ணுமே இதுக்கு ஒண்ணும் தேவையில்லையாப்பா சரி வந்து கழுவி போடுறது நேற்று அம்மா கழுவி போட்டதல்ல ஓ ஆ சப்பாத்து கழுவி போட்டது கழுவி போட்ட சொக்ஸ் வழியில் நடக்கும் உங்களை பாருங்க அதே மட்டும் வந்து வைங்க அதை கிட்ட வெளிக்கிட்டு டக்கண்ட் ஓடும் தம்பி இந்த பேக் சரி இதுக்கு எல்லாம் சரி இதுக்கு ஃபைல்கள் எல்லாம் எடுத்து வைங்க இந்த ஃபைல் எல்லாம் வெளியில் மேசையில் கிடக்கிற ஃபைல்கள் மாறிக்கிறி வைக்கிறேன் இல்லை பிரபாய் அங்க முதலாளிட்ட நான் பேச்சு வாங்குவேன் முதலாளி வந்து இன்னொரு ஆபீஸ் ஒன்று திறக்க போறார் பிரான்ச் ஒன்று ஓ அந்த பிரான்ச்சில் சிலவளை என்ன மேனேஜரா போட்டாலும் போடுவேன் வேலையப்பா அம்மா ஓ எனக்கு இது முட்டை பொரியலும் வச்சு கட்டணும் உள்ளுக்குள்ள சாப்பாட்டை கட்டி எடுத்துட்டு வாங்க பார்சல் மத்தியானத்துக்கு வந்து அதான் சாப்பாடு சரி சரி கட்டி இல்லையாப்பா சாப்பாடு கூடாதப்பா கண்ட சாப்பாடும் சாப்பிட்டு அதான் கண்ட சாப்பாடும் சாப்பிட்டு எனக்கு வருத்தம் வந்தா பிரகார் வேலைக்கு போறது அந்த விளக்கம் இருக்கவன் எனக்கோ ஓ எனக்கு தான் ஓ என்ன பொண்ணு வேலை அப்பா ஓ மற்றது நான் வந்து இந்த மொழி தேக்கில நீ போகக்கூடாது ஆட்டையோ கடன் வாங்கி உதவி வாங்கி தந்திருக்கிறீர்கள் ரெண்டு நாள் போறதுக்கு மற்றது உங்களோட ஓட்ட சைக்கிள் மாதிரி சைக்கிளும் எனக்கு தேவையில்லை புது மோட்டார்சைக்கிள் நான் சிலவள அங்க எனக்கு ஓவர் டைம் தந்தாங்க இரவு செய்து போட்டு பெறணும் மற்ற நான் அங்க வேலை செய்கிறேன் நான் போன ஒரு கிழமையிலே வேலை அரவாசி பழகிட்டேன் இப்ப இனி என்ன செய்ய போறோம் வார கிழமை கொஞ்சம் பொம்பளை பிள்ளையில வேலைக்கு எடுக்க போயினியா அவைக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்கும் ஒரு கிழமையே பிள்ளைன்னு திறமையா பார்த்துட்டு இல்லப்பா எனக்கு எனக்கு இவ்வளவு நாளும் வேலை செய்யாம இருக்கு எனக்கு எனக்கு பின்ன கோபம் வந்தது யோசனை என்ன பண்ண போனாலும் குழப்படி செய்யணும் இப்ப டக்குனு கொடுத்தா எனக்கு அதுவும் ஆச்சரியமா தான் கிடக்கு ஒரு கிழமையில இப்ப ரெயின் பண்ற அளவுக்கு விட்டுருக்காங்கட்டா பாருப்பா பெரிய ஒரு போஸ் போட அப்பா ஓ எங்க போட்டார் இந்த கப்பின்னு கழுவி வைக்கல கொண்ட கழுவி வைங்க வாரம் பாருங்க கப்ப கழுவு நான் போய் குளிச்சு வலிக்கிட்டு வாரேன் வலிக்கிடு ஓ பகண்டு வலிக்கிட்டு வந்தோன்னா போவோம் மற்றது எனக்கு இந்த மோடிச்சு நான்டே போக மாட்டேனப்பா சரிதானே பஸ்ஸில் போகிறோம் இன்றைக்கு பாட்டுக்கு பஸ்ஸில் போவோம் ஓ ஆட்டோ ஆ சரி ஓ இந்த இந்த காசை வச்சுக்க செலவு செலவு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போ ஓ ஆட்டோ சரி நான் போய் வலிக்கிட்டு வாரேன் டக்கணும் இனி என்னப்பா அவன் வேலைக்கு போகிறான் வேலையை போனால் இந்த மாதம் கடனுகள் இதுகள் எல்லாம் வந்து குறைஞ்சு போடும் ஓ பேசாதது நல்ல வேலைக்கு போகுது உருப்படாத உருப்படாதுன்னு சொல்ல நல்ல வேலைக்கு போகுது அது முதலப்பா பேசினது இப்போ பிற பழசுகளை கிண்டுறேன் இல்லை நான் நீங்க சொல்லக்கூடாதுன்ற சொல்றேனப்பா நானேனப்பா நானு வேணும் ஒழுங்கா வேலைகளுக்கு போனால் நானே சின்னக்க போறேன் ஏன் பேச போறேன் இல்ல கேக்குறேன் ஜாதகத்திலேயே சொன்னவன் பிள்ளைக்கு குறிப்பேச்சு எல்லாம் மாறுது பிள்ளைங்க நல்லா வரும் நல்ல வேலைக்கு போவோம் உழைச்செல்லாம் உங்களுக்கு தேரமட்டு சொன்ன அவனுக்கு இப்ப மோட்டர் சைக்கிள் எங்க என்ன லோன் என்ன மாதிரி எடுக்கிறான்னு தெரியல அது லோன் நம்ம கதைக்கலாம் பாப்போம் ஓ ஓ பார் பார் வடியா வடியா துரைச்சி போட்டு தாது ஆளும் பெரிய பேக்குகளை வைக்காத
chicken box. Oh, barn, barn, barn. Bag is a wipe. I'm going to go to the bag. Kiriya vaango neram po parava illa nalla than inda manushan ayan panni irukku I'm going to go to the house. நீ மெதுக்க தடக்க பாட்டு கொண்டு சமைக்கா உப்பு வள சட்டிக்க போடுறாவோ வெளியில போடுறாவோன்னு பாருங்க வீடு வேலை இருக்கே பிறகு கொஞ்சம் கூட குறையெல்லாம் போடுறான் உப்பு புளி பேஞ்சில வழியில காணே முட்டை அரைவாசி போயிருக்கு அரைவாசியா காணே சரியா எல்லாம் பேரும் கொண்டு வா வேலைக்கு போற நேரம் அப்ப கொந்தளிக்காம இல்லாடி கொடுத்து போடுவோம் இல்ல இல்ல நீங்க சும்மா சண்டை பிடிக்காங்கப்பா இனி ஒன்றும் பயப்படுத்தவில்லை எனக்கு மாதம் ஏதோலாம் தருவாங்க நீ காசு I'm going to go to the house. Oh, Tiger, I'm not going to put it on the top of the upper part of the room. I'm going to go. Tiger, oh, sorry, sorry. Part of the Bye, bye. Oh, oh, oh. Bye, bye, bye. Nanla Kara put you on the bow. Oh, bye. Sorry. Pick up on the drop. Mario Buta Samali judge. Bran Alam put the Bidi Midi and the Bidi Chandal. Oh, love. Bran Alam put in the Midi. கொண்டு போய் பல சரக்கு கடையில் விடுவது அங்கே விடுவது இங்கே விடுவது வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு ஒரே ஆக்கினியப்பா ஒரே ஒரு பொய் தான் சொன்னான் வேலை கிடைச்சிட்டு சம்பளம் வந்து அதில் இருந்து இன்னும் மரியாதை மனுஷன் துள்ளி குதிக்குதாப்பா ஷர்ட்டுகள் ஜீன்ஸுகள் அயன் பண்ணி தருது சோடா வாங்கிடுது சாப்பாடுண்டா தோசை அப்போ முடிய போகணும் எல்லாம் கொண்டு தருது நல்ல ராஜ வாழ்க்கையப்பா இது ஒரு மாதத்துக்கு சமாளிக்கலாம் ஆனால் சம்பளம் வர நாள் பார்த்தா தான் சிக்க வேற இதில் ஒரு படியன்னு பாரு நீ எங்கிரா போகிற வாஞ்சிமா போவோம் நாங்கள் போவோம் உனக்கு என்னது பள்ளிக்கூடம் நானே ஓஎல் ஃபெயில் பண்ணி போட்டு இப்போ உங்கள் உங்கள் வேலை செய்கிறேன்னு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு அதுகள் தெரியாது ஓ அப்பா ஒழுங்கா படிக்கிறீ வடிவா படி சரியா அங்கே எங்கே பிராக்க பார்க்காம நேர சைக்கிள் ஓடு நேராக பார்த்து கொண்டு ஓடு வடிவா ஓடு வாரக்கிழமை எனக்கு மோட்டர் சைக்கிள் வந்துடும் சரியோ அதுக்கு பிறகு நானும் நீ மோட்டர் சைக்கிளில் ஊர் சுற்றலாம் விளங்குதா ரைட் அப்போ நான் உன்னை எல்லா இடம் கூட்டிக்கொண்டு திரிவேன்
சரி நேரா விடு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் குடிச்சு கொண்டு போவோம் அண்டே பள்ளிக்கிடம் போவாத என்னோட வா அண்டே கூட அம்மா ஒன்றும் பேச மாட்டா அண்டே ஒரு பெரிய ஃபன் ஒன்று இருக்கு வாழ போவோம் நேரா விடு நேரா விடு புடியே விடு தொட்டி காலம் காலமா ஒரு ஆனா வேலைக்கு அனுப்ப மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரி ஓடி தெரிய வண்டி ஆகடா என்னப்பா என்னப்பா இப்ப பிள்ளை போதும் இனி கொஞ்சம் காலம் போ சரியா இருக்கும் களைச்சு போனேன் சரியா இருக்கும் சரி அவன் ஒரு கிழமையா வேலைக்கு போறான் உண்மையா வேலைக்கு போறானா அல்லது முந்திய மாதிரியே திருக்கிசு விளையாட்டு காட்டுறான் சி அவன் வேலையை தானே போறான் ஏனப்பா அவனை நம்புறீங்க இல்ல இல்லப்பா தெரியாது அவனுக்கு எத்தனை வயதாயிட்டு நீங்கள் ஒரே பேச பேச அவனும் ஒரு ஒரு மனச்சாட்சி இருக்குதானே அப்ப அதுக்காக அவன் இதை ஒரு ரை பண்ணி ஒரு வேலைக்கு ஏப்பா நம்புறேன்டாலும் ஒரு ஒரு மூலையில நான் அந்த ஒரு மூலையில சொல்லுது சி அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல பிள்ளைக்கு குறுப்பேஜி எல்லாம் மாறிட்டு நல்ல வேலை சொன்ன வேற அன்றைக்கு அந்த ஜோசியக்காரர் பிள்ளைக்கு நல்ல வேலை வேறும் நல்ல சம்பளம் எடுப்பார் முந்திய மாதிரி அங்க ஒவ்வொரு இடத்த வேலைக்கு விட அது புள இது புள அது சரி வரான்னு சொல்லி போட்டு ஓடி வந்தவன் இப்ப பேசா போறோம் அப்படி நல்ல ஒரு வேலையை மாட்டி கிடக்கு படிக்காம இல்லன்னுப்பா வேலை கொடுத்தவன் அவனுக்கு ஏதோ வேலை நல்ல அவன் அறிவுக்கு ஏதோ நல்ல வேலை கிடைச்சிருக்குது என்ன வேலையன்னு சொல்றான் இல்லையப்பா உங்களுக்கு விளங்காத பைப்பத்த வேலையில விளங்குது உங்களுக்கு ஒன்றும் விளங்காது சரி ஏதோ சரியா வேலை இருந்தா கடன்கள் இதுகள் ஒரு மாதிரி எல்லாத்தையும் சரியா செய்யலாம் இல்லாட்டி எந்த உழைப்புல நான் படுற பாட பாத்துட்டு தானே சரி சரி கதைய விட்டுட்டு எனக்கு சாப்பாடை போடு சாப்பாடை போடு ஏதோ நல்ல இடம்தான் சரி விளையாட்டு காட்டினோட தெரியும் ஏன்னா பொங்க கொண்டு வந்துடும் சொல்லி அப்படி ஒண்ணும் இல்ல அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டுமாள்